பழனியில் இரவு நேரங்களில் திருட்டு கும்பல் ஒன்று வீடுகளுக்குள் புகுந்து திருட முயற்சி செய்யும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக திருட்டு கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் காவல்துறை சார்பிலும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் நகரின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமரா இல்லாத பகுதிகளில் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் கேமரா பொருத்துவதற்கு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பழனி திருநகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சிலர் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டும் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடவும் முயன்றுள்ளனர். இதனால் அச்சமடைந்த அப்பகுதியினர் திருட்டு முயற்சி குறித்து பழனி நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவினை சோதனை செய்தனர். அதில் மூன்று நபர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று நோட்டமிடுவதும் அதில் ஒரு வீட்டிற்குள்ளேயே ஏறி குதித்து சென்று திருட முயன்றதும் தெரியவந்தது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து பழனி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நள்ளிரவு நேரங்களில் மர்ம நபர்கள் வீடுகளை நோட்டமிட்டு சென்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இரவு மற்றும் பகல் நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.